லைட்டாக தான் போடுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மட்டன். நீங்க கிளாஸ் பிடிக்கிற ஸ்டைலே சரியில்லையே. மெகான் கோழி சேர்ஸ் முடிஞ்ச அன்னையில் போட்டி போட்டுப்பாரு. ஏ நான் மூணு தான் சாப்பிடுவேன். நான் சொல்கிறேன்னா யாருமே போட்டி போட முடியாதுண்ணா. ஒயிட் இல்லைங்க கோழி ஒன்று தூவுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டானிஷ் காசிமேட்டு மீனவன். கைஸ் ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, அமிருன்னிசா அப்படின்ற ஒரு பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம் ராயப்பேட்டையில் இருக்க. ஸோ இங்கே இருக்க பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக லெகான் கோழி. ஒயிட் இல்லைங்க கோழி ஒன்று தூவுது. அந்த கோழியை தான் நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயப்பேட்டையில் நிறைய கடைங்க இருக்குது. பட் வந்து சென்னையில் நம்ம விரல் விட்டு அணிலாம் லெகான் கோழி அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேர் தான் வந்து அதை பண்ணுறாங்க பிரியாணியாக. அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஸ்பெஷலான பிரியாணி தான் இருக்கும் நமக்கு எங்கே போனாலுமே. ஸோ இங்கே ராயப்பேட்டையில் இந்த ஷாப்பில் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நானும் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐயோ, முக்கியமான விஷயம் என்னென்னா, புரட்டாசி மாதம் வேறு, என்னப்பா நீ பிரியாணி சாப்பிட்ற அப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா, புரட்டாசியில் பிரியாணி சாப்பிட்ற தனி சுகம் தெரியுமா? அதாவது நம்ம சாப்பிட்றோம், நீங்கள்லாம் சாப்பிடல. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றதுல ஒரு கஷ்டம்னாலும் இருந்தாலும் எனக்கு பசிக்குது, வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி நான் சொல்கிறேன் அதானே. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து மட்டன் பிரியாணியுமே இருக்குது. மட்டன் பிரியாணியும் போயிட்டு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். ஸோ லெகான் கோழி நம்ம வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலான பிரியாணியாக இருந்தாலும் நம்மளுக்கு மட்டன் பிரியாணினா ஒரு கிரேஸ் என்ன சொல்கிறீங்க அதானே. உங்களுக்கு எத்தனை பேர் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மட்டனா சிக்கனா அப்படின்னா, இல்லை சிக்கன் தான் இல்லை மட்டன் தான் அப்படின்றவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பொட்டாசி மாதம் வேறு நிறைய பேர் நம்ம யாருமே வந்து கோழி சிக்கனு மட்டன் எல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதாக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ போயிட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. வாங்க 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 வாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து மட்டன் பிரியாணியும் ஒரு சைடு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே நம்ம சிக்கன் தான் ட்ரை பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து மட்டன் ட்ரை பண்ணலாம், ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் இன்றைக்கி. அதனால் வந்து நம்ம வந்து மட்டன் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக மட்டன் ஒரு பீஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னஸ்ஸே ஃபீல் ஆகல எனக்கு. சும்மா கையில் எடுத்தேன், சும்மா பஞ்சு மாதிரி இது அப்படி பாருங்கள், நல்லா அழுத்துனா அப்படியே புசு புசுன்னு போது உள்ள அந்த லெவலில் இருக்குது மட்டன். ஸோ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பிரியாணி கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் பாய் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கலர். கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக்கிலேருந்து அவ்வளோ பட்டெல்லாம் மாட்டிட்டு வாங்கல, அதனால் டேஸ்ட் நல்லா தெரியல. இந்த ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக தெரியுது, நல்லா ஒரு கறி வேறு கடிச்சிட்டேன் வேறு. இந்த பட்டையை சாப்பிட்டோன்னே லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடுச்சு. சில பட்டை அவங்களாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே இருக்கும், சாப்பிட்ற பிரியாணி அப்படியே ஸ்வீட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து அந்த பட்டளவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது எப்பவுமே. அதனால நம்ம எப்பவுமே பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்து தான் சாப்பிடணும். டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மட்டன் பிரியாணியில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மட்டனோட அந்த ஜூசினஸ் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். ரைஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படியாப்பட்ட ஒரு ரைஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா
ரொம்ப ஹார்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் வேறு கட்சினு கிச்சின்னு இருக்கணும், அதாவது நம்ம கடுப்பாக இருக்குமா, அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா தரமாக இருக்கும். ஸோ மட்டன், இது வந்து மட்டன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மட்டன் செம்ம சாஃப்ட்டு, நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் ஒரு ஹார்ட் பீஸ் இது. ஆக்சுவலாக நான் லைட்டாக தான் போடுறேன், ஆனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மட்டனு. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் வேறு லெவல், தெரியுதாப்பில் மட்டனோட அந்த ஹார்ட்னஸ்ஸு சுத்தமாக ஃபீல் ஆகல, மட்டன் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மட்டன் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நான் ஏன் கத்திரியா பச்சை தாங்க சாப்பிட்னா மூணுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவனை வச்சு வெறுத்தனமாக வேட்டையாட போகிறேன். இப்போது மட்டன் எப்படிப்போ, சிக்கன் எப்படிவா. ஸோ நான் சொன்ன மாதிரி லெகான் கோழி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெகான் கோழி இவ்வளோ தாங்க இருக்கும், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து சாலைமினாரில் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு லெகான் கோழி நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். இன்னும் அது வேறு லெவலில் இருக்க போது நினைக்கிறேன், ஏன்னா ஸ்மெல்லு செம்மையாக இருந்தது. ஒயிட்டு லெகான் கோழி ஒன்று தொழுது, ஏ உள்ள வேறு கோழியெல்லாம் பொறிச்சு வச்சுக்கிறாங்கப்பா. பிரியாணியில் வந்து மூணு பீஸுக்கிட்ட கறி இருக்குது நல்லா. இந்த பிரியாணி கொஞ்சம் நல்லா வந்து வெறையாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிடலாம். ரைஸ் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ரைஸ் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டு ரைஸுமே ஈக்குவல் அந்த டேஸ்ட் தான் இருக்குது. பட் நம்ம வந்து லெகான் கோழி டேஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கு அவன் தான் முக்கியம். லெகான் கோழி சேஸ். லெகான் கோழி செம்மையாக இருக்குது. இப்போ லெகான் கோழி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடையிலே வந்து அந்த ஆனியன் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வந்து டீப் ரோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வந்து வறுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக லெகான் கோழி யூஸ் பண்ணுறாதீங்க, செம்மையாக இருக்குது, நல்லா ஜூஸ் ஜாமும் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், பிரியாணி நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணிடலாம். புளியை தோண்டின தானே, புளியை தோண்டிட்டு வெங்காய பச்சடி இப்போ நிறையவே தூக்கி உள்ளே போட்டு லெகான் கோழியில் இருக்கிற லெக் பீஸ்னோடு எடுத்து வெங்காயத்து மேலே போட்டு கட்டையை லைட்டாக உடச்சி கறி மேலே வச்சு சாப்பாடு தூக்கி மேலே அலையக்காக தூக்கி விட்டு பச்சை பச்சை மேலே போட்டு ரெண்டு பரட்டு பரட்டி இவங்க இருந்தானா இவனை தூக்கி ஓரம் போட்டிருக்கோம். நல்லா ஒரு பரட்டு பரட்டி ஆச்சு, டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம கத்திரிக்காய் பச்சடியை வந்து லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கிறதே பெஸ்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதா இருந்தால் இந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், சரிங்களா? கைஸ், ஆக்சுவலாக பிரியாணி வந்து ஃபுல்லாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன், முடிங்களா வேணும் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் என்ன. ஏன்னா நான் ஒன்றே வந்து ரெண்டு பிரியாணிலாம் சாப்பிட மாட்டேன், ஒரு பிரியாணி நான் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், அதான் உண்மை. ஸோ தீபகனானே தான் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். பிரியாணி சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது, பிரியாணி சாப்பிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும், அந்தமாக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து கரும்பு ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு கப்போடு எடுக்கவே மாட்டேன், அது இஷ்டத்துக்கு ஒரு நாலஞ்சு கப்புன்னு போயினே தான் இருக்கும் எனக்கு, நான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக தீபக்குள்ளே இப்போ தான் வந்து வெளு வெளு வெளுத்துட்டுருக்கான் பிரியாணி. பட் நல்ல பிரியாணி, எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மசாலா வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம், அதாவது ரைஸ் மசாலா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் ஒரே மசாலா தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி என்னோடய ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா சிக்கனுக்கு வந்து 10-8 தரலாம். பட் அதே வந்து மட்டனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10-5 கொடுக்கலாம். ஏன்னா மட்டனில் பீஸ் சூப்பராக இருந்தது, பட் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த மட்டனில் வர அந்த ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நார்மலான பிரியாணி, ரொம்ப அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் என்ன, போயிட்டு ஜில்லுன்னு ஒரு ஜூஸை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வேலை என்னென்னு பார்க்க முடியும். அடுத்த வேலை என்ன, போய் தூங்குறது இல்லை எடிட்டிங் பண்ணுறது, இதுதான் நம்மளுக்கு வேலை. ஸோ வாங்க போகலாம் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து ஒரு கரும்பு ஜூஸ் போட்டால் தான் வேலையாகும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கரும்பு ஜூஸ் கிடைக்கும் வந்துட்டோம். ஆ, கரும்பு ஜூஸ் ரவுண்ட் 1. அவர் டயட்ல இருக்காருண்ணா, அவர் குடிக்க மாட்டார். ரவுண்ட் 2 ஓவர். மனால அவர் சொல்ற சார், அவன் டயர்டா இருப்பியா நீ? எனக்கு இல்லை, உனக்கு தான் வாங்கினதா?
நாலாம் சாப்பிட்டேன்னா அவள் தான் இஞ்சிரும் கதை. நீ ஒன்று குச்சி சீனை போடாத சரியா, அப்புறம் சொல்லுவாங்க தீபக் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு. எத்தனை வேணுமோ குச்சி நேரு. நீ கிளாஸ் பிடிக்கிற ஸ்டைலே சரியில்லையே. ஆ ரவுண்ட் டூ நான் சரக்கு அடிக்கிற மாதிரி இப்படி நான் பண்ண கிளாஸ் எல்லாம். ஏய் தீபகே ஏன் இப்படி பண்ணுற கைஸ்? ஆக்சுவலாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தீபக்கு அவன் குடித்த ஸ்டைலை பார்த்துருப்பீங்க, அவன் எப்படி குடித்தான் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணு. நானே சொல்லிட்டேன் இப்போ நான் மாற்றிட்டேன். ஃபஸ்ட் எப்படி பிடிச்சா இப்படி 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 தான் பிடிச்சி இப்படி தான் குச்சா போகல கல்பாச்சா போல நம்ம சொன்னோன்னே அப்படியே மாற்றிட்டா போல. ஆ பொண்ணா, ஆக்சுவலாக இந்த கரும்பு ஜூஸை அப்படியே கொடுத்தாலும் நான் குடிப்பேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கரும்பு ஜூஸு. எத்தனைடா? அதான் உங்களால் முடிஞ்ச அன்னையில் போட்டி போட்டுப்பாரு. ஏய் நான் மூணு தான் சாப்பிடுவேன். நான் சொல்கிறேண்ணா, யாருமே போட்டி போட முடியாதுண்ணா. அப்படிலாம் சொல்லாத, கிளம்பி வந்துடுவாங்க அப்புறம். வேணாம் வேணாம். ஸோ ஃபைனலாக ஒரு மூணு ரவுண்டு போட்டாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, பி ஸ்டேஷன் பேக் சைடு இந்தியன் பேங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இருக்குது. ஏன் நான் இங்கே வந்து குடிக்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து தண்ணியை கலந்து அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அதனால் எனக்கு அது பிடிக்காது. அதனால் இங்கே நான் இங்கே வருவேன். நான் காசிமேட்லேருந்து இங்கே வருவேன். அதாவது நம்ம காசிமேடுக்கிட்ட வந்து மணிகுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கடை. ஸோ அங்கேயும் நல்லாயிருக்கும். அங்கே கடை இல்லை அப்படின்னா நான் இங்கே தான் வருவேன். ஸோ நல்லாயிருக்கும் இங்கே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் சூப்பராக பண்ணித்தராங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.